ஒரு புள்ளி நுனியளவிலான கால்பந்தின் வளைவு கத்தார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அதிர வைக்கும் முடிவுகளை தந்திருக்கிறது ஆம் முன்னணி அணிகளுள் ஒன்றும் நான்கு முறை உலகக்கோப்பை சாம்பியனுமான ஜெர்மனியை இந்த உலகக்கோப்பை தொடரில் இருந்தே வெளியேற்றியிருக்கிறது ஜப்பான் அணி தனது பிரிவில் முதலிடத்தை பிடிப்பதற்கும் இந்த வளைவு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த படத்தை பாருங்கள் எல்லை கோட்டை விட்டு பந்து தாண்டிவிட்டது என்றுதான் நினைப்பீர்கள் களத்தில் இருந்த நடுவர்களும் உதவியாளர்களும் கூட அப்படித்தான் நினைத்தார்கள் ஆனால் காணொலி உதவியுடன் நடுவர் பரிசீலித்த போது அது எல்லையை முழுமையாக தாண்டவில்லை என தெரிந்தது அதைத் தொடர்ந்து அடிக்கப்பட்ட கோலால் ஜப்பான் அணி ஸ்பெயின் அணியை வீழ்த்த முடிந்தது கத்தாரில் நடக்கும் கால்பந்து உலகக்கோப்பையின் பிரிவு ஆட்டத்தில் ஜப்பான் அணியும் ஸ்பெயின் அணியும் மோதின ஸ்பெயின் ஃபிஃபா தரவரிசையில் ஏழாவது இடத்தில் இருக்கிறது ஜப்பான் இருபத்தி நான்காவது இடத்தில் இருக்கிறது ஏற்கனவே தலா ஒரு வெற்றியை பெற்றிருந்த இந்த இரு அணிகளும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அடுத்த சுற்றுக்கு செல்ல முடியும் என்ற நிலை போட்டி தொடங்குவதற்கு முன் ஜப்பான் அணி வெற்றி பெற பதினான்கு சதவீத வாய்ப்பும் ஸ்பெயின் அணி வெற்றி பெற அறுபத்தி நான்கு சதவீத வாய்ப்பும் இருப்பதாக கணிக்கப்பட்டது போட்டி சமனில் முடிய இருபத்தி இரண்டு சதவீத வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது இந்த மூன்றிலுமே ஜப்பான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருந்தது கணிப்புகளைப் போலவே தொடக்கம் முதலே ஸ்பெயினின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது சில நிமிடங்களிலேயே ஜப்பானின் கோலை நோக்கி பந்தை அடிக்கத் தொடங்கினார்கள் ஸ்பெயின் வீரர்கள் பதினோராவது நிமிடத்தில் ஸ்பெயினின் அல்வரோ மொராட்டா முதல் கோலை அடித்தார் தலையால் முட்டி துல்லியமாக அவர் அடித்த கோல் ஸ்பெயினை முன்னிலைக்கு கொண்டு வந்தது அப்போது ஸ்பெயின் வெற்றி பெற எண்பத்து ஐந்து சதவீத வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டது போலவே முதல் பாதி ஆட்டத்தில் ஜப்பானால் கோல் எதையும் அடிக்க முடியவில்லை ஆனால் ஸ்பெயின் அணி தொடர்ச்சியாக தாக்குதல் ஆட்டத்தை நடத்தி கொண்டிருந்தது இரண்டாவது பாதி ஆட்டம் தொடங்கிய பிறகுதான் ஆட்டம் ஜப்பானின் வசமானது நாற்பத்தி எட்டாவது நிமிடத்தில் ஜப்பானின் ரிட்சு டோன் பெனால்டி பாக்ஸுக்கு வெளியே இருந்து முதல் கோலை அடித்தார் ஐம்பதாவது நிமிடத்தில் ஸ்பெயினின் கோல்வளை வரை பந்தை கொண்டு வந்த ஜப்பானிய வீரர்கள் எல்லைக்கோட்டை தாண்டிச் சென்ற பந்தை மீண்டும் களத்துக்குள் கொண்டு வந்து கோலுக்குள் அடித்தனர் அது கள நடுவரால் கோல் என ஏற்கப்படவில்லை பிறகு காணொலியில் பரிசீலித்த பிறகு ஜப்பான் அணி கோல் அடித்ததாக அறிவிக்கப்பட்டது இதனால் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பான் அணி வெற்றி பெற்றது ஜப்பான் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்த கோலை அடிப்பதற்கு முன்பாக பந்து எல்லைக்கோட்டை விட்டதாகவே காணொலியிலும் புகைப்படங்களிலும் வெளியே சென்று விட்டதைப் போலத்தான் தோன்றியது ஐம்பதாவது நிமிடத்தில் ஸ்பெயினின் கோலுக்கு அருகே எல்லைக்கோட்டை நோக்கிச் சென்று கொண்டிருந்த பந்தை ஜப்பானிய வீரர் கோரு மிட்டோமா துரத்தி சென்று களத்துக்குள் திருப்பினார் அதைத் தொடர்ந்து ஆவ் டனாக்கா அதை கோலாக்கினார் ஆனால் மிட்டோமா பந்தை களத்துக்குள் திருப்புவதற்குள்ளாகவே பந்து வெளியே சென்று விட்டதாக களத்தில் இருந்தவர்கள் கருதினார்கள் தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருந்தவர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள் ஜப்பானிய வீரர்களும் அந்த கோலை முழுமையாக கொண்டாடிவிடவில்லை ஆனால் காணொலி நடுவர்கள் மூலம் ஆய்வு செய்த போது பந்து களத்துக்குள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது ஃபிஃபா விதிமுறைப்படி பந்து தரையில் இருக்கும் பகுதி மாத்திரமல்லாமல் அதன் மேற்புற வளைவையும் கணக்கில் கொள்ள வேண்டும் அதாவது பந்தின் வளைவு கோட்டுக்கு மேலே இருந்தாலும் பந்து கோட்டை தொட்டிருப்பதாகவே கருதப்பட வேண்டும் மிட்டோமா பந்தை துரத்தி சென்று திருப்பும் போது ஒரு புல் நுனி அளவுக்கான பந்தின் வளைவு கோட்டுக்கு மேலே இருப்பதைக் காண முடிந்தது அதுவே ஜப்பானுக்கு கோலை பெற்று தந்தது இ பிரிவை பொறுத்தவரை கடைசி போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பாக ஸ்பெயின் அணி முதலிடத்திலும் ஜப்பான் அணி இரண்டாவது இடத்திலும் கொஸ்டாரிக்கா அணி மூன்றாவது இடத்திலும் ஜெர்மனி அணி கடைசி இடத்திலும் இருந்தன இந்த போட்டியில் ஜப்பான் அணி வெற்றி பெற்றால் ஜெர்மனி அணி அடுத்தடுத்து இரண்டாவது முறையாக உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் குழு நிலையிலேயே வெளியேறும் சூழல் இருந்தது ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்றே முதலில் கருதப்பட்டது ஆனால் போட்டியின் முடிவில் ஜப்பான் வெற்றி பெற்றதால் ஜெர்மனி அணி தனது போட்டியில் வெற்றி பெற்ற போதும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியவில்லை ஜப்பான் முதலிடத்திலும் ஸ்பெயின் இரண்டாவது இடத்திலும் இருப்பதால் அவ்விரு அணிகளும் அடுத்த சுற்றுக்கு செல்கின்றன ஜெர்மனியும் கோஸ்டாரிக்காவும் வெளியேறுகின்றன